பலகாரம் பார்த்து பற்றி நன்றி நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாழ பல செயல்கள் செய்து ஆசை கூடிய பருவம் மறந்து கொடுங்கூற்று கிளையான பின் வாழ்க்கையில் உதயம் எந்தையும் தாயும் குறைவிலாதோர் குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கற்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி நான் பேசப்போதே என் தலைப்பில் இறங்கி இன்று குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் என்றாலே நான் நினைவுக்கு வருவது குழந்தைகள் மட்டுமா இல்லை குழந்தைகளால் செல்லமாக நேரு மாமா என்று அழைக்கப்படும் நம் இந்தியாவின் முதல் பிரதமருமான ஜவஹர்லால் நேரு நான் நினைவுக்கு வருகிறார். இவர் நவீன இந்தியாவின் சிற்பி எனவும் கருதப்படுகிறார். ஜவஹர்லால் நேரு நவம்பர் 14 1889 ஆண்டு பிறந்தார். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத்தில் பிறந்தவர். இவர் தந்தையின் பெயர் மோனாலு நேரு. இவர் தாயின் பெயர் சுவரூபராணி. இவர் வீட்டிற்கு மூத்த பிள்ளையாவார். இவரை மக்கள் பண்டித நேரு அல்லது பண்டிதர் நேரு என்று அழைப்பர். இவர் வாழ்க்கை துணைவியின் பெயர் கமலா நேரு. இவர் குழந்தையின் பெயர் இந்திரா காந்தி. இவர் குழந்தையின் மீது மிகவும் பேரன்பு உடையவர். அதனாலே இவர் பிறந்த நாள் என்று குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். எதிர்காலத்தினை மாற்றி அமைக்கும் கடமை நாம் அனைவருக்கும் உண்டு. குழந்தைகள் தொழிலாளர்கள் அதிகரித்து வருவதாலும் குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த குழந்தைகள் தினம் நடத்தப்படுகிறது. இறைவன் படைத்த இயல்பு கேளாமல் தொடரும் பட்டியலில் என்றும் இருக்கிறது குழந்தையின் சிரிப்பு. உலகில் எத்தனையோ வண்ணங்கள் இருந்தாலும் அத்தனையும் தோற்று போகிறது உந்தன் கரங்கள் முன். கவலையுமின்றி பட்டாம் பூச்சிகள் போன்று திரகடித்து பறக்கும் மனம் குழந்தைகளுக்கு உண்டு. மாதா, பிதா, குரு, தேவம் பேச்சு பேசிய மாதாவுக்கும் பேச்சு பிளேங்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டியில் எனக்கு வாய்ப்பளித்த தேவத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நட்சத்திரத்திற்கு குறிவை மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார். குறி வைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைக்கு சுட்டது மரமா இல்லை நட்சத்திரமா என்று நடுவர்களுக்கு தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சிப்பேன். இதையெனில் பயிற்சி தேவை. காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுழக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். அனைவருக்கும் குழந்தைகளின் நல்வாழ்த்துக்கள்.